வெல்கம் டு ஜேஆர் கிச்சன் சேனல். வாங்க இன்னைக்கு என்ன பார்க்கலாங்க, ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம முருங்கைக்கீரை கூட்டு தான் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து ஆஞ்சிட்டு இருக்குது, கறி இருக்கு. இப்போ அது கூட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு தேவையான அளவு தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா கல் உப்பு சேர்த்துக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நல்லா இந்த முருங்கையில நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம கூட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். நல்லா சட்டியில் நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இருக்கும், எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு கடுகு உளுந்தவரம் சேர்த்துக்கலாம். அதோட நல்லா கருவேப்பிலை, ஒரு 4 கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு 10 கிராம் சின்ன வெங்காயம் இருக்குது, அதை நல்லா பொடிசாக நினைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வசங்கிட்டு காமிக்கிறேன். பாருங்க, நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. கருவே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நல்லா கழுவி எடுத்துட்டு முருங்கைக்கீரையை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா இதை தண்ணி வத்த தண்ணியில் நம்ம ஊற்ற வேண்டாம். நம்ம ஏற்கனவே கழுவி வச்சதுனால அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா 10-15 நிமிஷம் ஆகிட்டு இடையில நான் 2 வாட்டி கிண்டி வர விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம நல்லா திரும்பி வச்சுருந்தா தேங்காய் வெள்ளை சேர்த்துக்கலாம். உப்பு எவ்வளோ போடணும்னு பார்த்துக்கோங்க, ஜாஸ்தியாக இருக்காங்க. இப்போ பாருங்க, நம்ம தேங்காயெலாம் போட்டு நல்லா கிண்டி ரெடி ஆகிட்டு இருக்கோம். முருங்கைக்கீரை கூட்டு இப்போ நம்ம வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, நம்ம நல்ல சூப்பரான முருங்கைக்கீரை கூட்டு ரெடி பண்ணிட்டோம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.